வணக்கம். எம்சி தமிழரசன் சென்னையில இருந்து. நேத்து நானும் நந்தினி சேர்ந்து ஒரு லைவ் பண்ணியிருந்தோம். தமிழகத்துல என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, குறிப்பா காவேரி இஷ்யூ, ஸ்டெர்லைட் இஷ்யூ, அதனால ஐபிஎல் எதுக்காக ஐபிஎல் சம்பந்தமா எதுக்காக சண்டை போடுறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத சொல்லி நேத்து பேசியிருந்தோம். இன்னைக்கு காலையில வந்து சில வீடியோஸ் சில ஆர்டிக்கல் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் பயங்கர ஷாக்கா இருந்தது. அதனாலதான் ஓகே இதை பத்தி ஒரு லைவ் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த லைவோட முதல் ஒரே ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட் இந்த லைவ் மூலமா என்னன்னா, நிறைய இளைஞர்கள் சில லீடர்ஸை நம்பி வராங்க, அவங்கள வந்து லீடர்ஸ் தயவு செஞ்சு நல்ல வகையில யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா பொலிட்டீஷியன்ஸ்க்கு இந்த ரெக்வஸ்ட், வர இளைஞர்களை வந்து நல்ல வழியில யூஸ் பண்ணா கண்டிப்பா பெரிய ரிசல்ட் கிடைக்கும். பட் அவங்க தவறான வழியில யூஸ் பண்ண என்ன ஆகுன்னா, இளைஞர்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொடெஸ்ட் மேல இருக்க நம்பிக்கையே போயிடும். எக்ஸாம்பிள் சொன்னா, எல்லாருமே நம்ம இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொன்னா ஜல்லிக்கட்டை தான் நினைவு கூறுறோம். ஆனா ஜல்லிக்கட்டு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா ஜல்லிக்கட்டோட ப்ரொடெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே தெரியும் அது முடியலன்ட்டு. ஆனா ஆரம்பிக்கும் போது ஒரு தலைவர் இல்லா ஒரு ப்ரொடெஸ்டா ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்தது. ஒரு பாலிடிக்ஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அது வந்து எவ்வளவு பெருசா கிராஷ் ஆச்சுன்றது எல்லாருமே தெரியும். அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு அது மாதிரி ஒரு ப்ரொடெஸ்ட் மேல நம்பிக்கை போயிடுச்சு. ஜல்லிக்கட்டுல கூட அந்த லட்சக்கணக்கான மக்கள் மாதிரி ஏன் அதுக்கப்புறமா கூட முடியல அப்படின்னா, அதுல பல பேர் விரக்தி ஆயிட்டு ஓகே இதெல்லாம் ரிசல்ட் கொடுக்காது அப்படின்ற மாதிரி விரக்தி ஆயிட்டு இதுக்கப்புறம் போகாம இருக்கிறவங்க தான் பல பேர், 80-90% பேர்னு சொல்லலாம். ஜல்லிக்கட்டுல வந்து அந்த மாசம் அதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரொடெஸ்டுமே கிடையாது. அதுக்கான காரணம் பல பேர் வந்து காரணமே தெரியாம ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கதான். ஒன்னு, எதுக்காக ப்ரொடெஸ்ட் பண்றோம், எதுக்காக வந்து நம்ம வந்து போராடுறோம் தெரியாமே ஓகே கூட்டம் இருந்தா அது வந்து ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வருது. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டுல வந்து பல பேர் தெரிஞ்சிருச்சு ஓகே இது மாதிரி வெறும் கூட்டம் மட்டும் ரிசல்ட் கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க வந்து தேவையில்லாத பாலிடிக்ஸ் வரும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியலன்னு ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இப்போ வந்து சில பேர் கையில எடுத்திருக்கிறாங்க, லைக் நான் நேத்து சொன்ன மாதிரி டிஜிட்டல் மீடியால இருந்து சில பேர் அண்ட் பாலிடிக்ஸ் வந்து சில பேர் வந்து ஒரு நல்ல வகையில வந்து லீட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதை வந்து இன்னும் சில பேர் வந்து பாலிடிக்ஸ் அதுல எடுத்துட்டு வந்து அது வேற எதுவும் ஆக்கிடுறாங்க. அதுதான் நேற்று ஐபிஎல்லே நம்ம பார்த்தோம். அதுல வந்து நான் வீடியோஸ்ல பார்த்த வகையில ரொம்ப ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபை, ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்ட சில விஷயங்கள் என்னன்னா, போலீஸ்காரங்களை அடிக்கிறது அதை விட ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான செயல் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவேன். என்னதானாலும் சரி, நம்ம அந்த காக்கி சட்டை ஒரு காவல்துறைக்கு வந்து மரியாதை கொடுத்தே ஆகணும். அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அசிங்கமா இருக்கு. இந்த ப்ரொடெஸ்டர்ஸ் நினைக்கும் போது, ப்ரொடெஸ்டன்ஸ் நினைக்கும் போது ரொம்ப அசிங்கமா கேவலமா நினைக்க தோணுது. ஏன்னா ஒரு எப்படி வந்து ஒரு போலீஸ்காரங்க மேலே அவங்க கை வைக்கலாம், அதுவும் அவங்க அடிக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஸோ கண்டிப்பா அது வந்து கண்டிக்கத்தக்க செயல் அது. ஸோ இப்போ என்னென்னா தப்பு பண்ணாங்க, நான் பார்த்துருக்க வீடியோ பத்தி சொல்றேன். எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, இவர்களுக்கு தலைவரா இருக்கவங்க கண்டிப்பா இப்படிப்பட்ட தொண்டர்கள் வந்து என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்க என்கரேஜ் பண்ணதான் கண்டிப்பா அவங்க இது மாதிரி தப்பான செயல ஈடுபடுவாங்க. நீங்க வந்து அவங்க ஒதுக்கி வைக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பா வந்து அவங்க இந்த மாதிரியான செயல்கள் போக மாட்டாங்க. அந்த வகையில் நேற்று நான் பார்த்த விஷயங்கள் வந்து போலீஸ்காரங்களை அடிக்கிறது, ஃபேன்ஸ் அடிக்கிறது, சிஎஸ்கேன் போட்டு ஒருத்தர் வந்து அவர் உடம்புல பெயிண்ட் பண்ணிட்டு வந்து அவர் தலைவருக்கு விக்கு தூக்கி போட்டு அவர் அடிச்சு அவரை திட்டி இது மாதிரி இதுக்கெல்லாம் நமக்கு உரிமையே கிடையாது. அடுத்தது வந்து பஸ் எரிக்கிறது, எரிச்சது நான் வீடியோ பார்க்கலாம் பட் கேள்விப்பட்ட மாதிரி எரிக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி பஸ் எரிக்கிறது, போறவங்களை திட்டுறது, அந்த வீடியோ பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன் நின்று போறவங்களாம் கேவலமா தகாத வார்த்தைகளால் திட்டுறது ஐபிஎல்குள்ள போறவங்களை அண்ட் கிரவுண்டுக்குள்ள ஸ்லிப்பர் எடுத்து போடு, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். நம்மளுடைய மானத்தை நம்மளே அடகு வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிச்ச இந்த ப்ரொடெஸ்ட் வந்து உலகளவை, நம்ம வந்து எதுக்காக இந்த ஐபிஎல்ல ப்ரொடெஸ்ட் பண்ணணும்னா உலகளவை இந்த அட்டென்ஷன் வரணுன்றது. ஆனா அந்த அட்டென்ஷன் வந்து ரொம்ப ஒரு கேவலமான விஷயமா ஆகிட்டோம். இப்போ வந்து ஒரு பிளேயர் மேல செருப்பு எடுத்து அடிக்கிறீங்க, ஒரு வந்து ஃபேன் அடிக்கிறீங்க போது வெளியூர்ல இருக்கவங்க வந்து நீங்க ப்ரொடெஸ்ட் பண்றீங்கன்றது தான் தெரியுதே தவிர எதுக்காக பண்றீங்கன்றது தெரியல. அப்போ வந்து இது சென்னை மேல வந்து சென்னை மக்கள் ஏதோ சண்டை போடுறாங்க, கேவலமா சண்டை போடுறாங்க அப்படின்னு போது வந்து அது நம்மளுடைய பேரை நம்ம தான் கெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஸோ இதெல்லாம் நேற்று நடந்திருக்கு, இது மாதிரியான விஷயங்கள். இதை தாண்டி ஐபிஎல் போனவங்க வந்து தகாத வார்த்தைகள் திட்டினது அப்படின் போது இப்போ ஒரு சில வீடியோஸ் பார்த்தா அவங்க சொன்னது வந்து இட் மேட் சென்ஸ். என்னன்னா, நாங்க 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டோம், இது எப்படின்னா, அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பல பேர் சொல்றது, ஐபிஎல் வந்து திசை திருப்பத்துக்காக, இந்த காவிரி பிரச்சனை திசை திருப்பத்துக்காக தான் ஐபிஎல் வந்ததுன்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. ஐபிஎல்ன்றது வருஷம் வருஷம் ஏப்ரல் மேல நடந்துட்டு இருக்காது. ஆனா என்ன சொல்ல வரும் அப்படின்னா, ஐபிஎல் வரும்போது நம்மளோட கவனம் அங்க போயிடும், அதனால மத்த விஷயத்துல நம்மளோட ஃபோக்கஸ் இருக்காது. இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு அவங்களோட ஜாப்லயே சரியா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. வேலையில சீக்கிரமா பெர்மிஷன் போட்டு வந்துடுறது, வேலைக்கு போகாம லீவ் போறது, ஃபுல்லா அந்த ஐபிஎல் ஃபோக்கஸ் இருக்கும். இதுதான் சொல்ல வரும். என்னன்னா, ஐபிஎல் வந்துருச்சுன்னா நம்மளோட கவனம் ஃபுல்லா அதுல சிதறுமே தவிர நம்மளோட இந்த போராட்டத்துல இருக்காதுன்னு சொல்ல வருது. ஆனா பல பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, திட்டமிட்டு ஐபிஎல் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது கிடையவே கிடையாது. ஐபிஎல்ன்றது வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் யாராவது இப்படி தவறான கருத்தை பரப்புறாங்கன்னா அது கிடையவே கிடையாது. அப்படின்னும் போது பல ரசிகர்கள் வந்து போன மாசமே வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. நிறைய பேர் சொல்றாங்க, 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கினேன், நானும் கஷ்டப்பட்டு தான் அந்த டிக்கெட் வாங்கியிருக்கிறேன், கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு தான் வாங்குறேன்,
திடீர்னு ஒரு ரெண்டு நாள் மாதிரி நீங்க வந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டிக்கெட் என்னால விற்கவும் முடியாது, நான் போட்டு அந்த 4,000 ரூபாய் 5,000 ரூபாய்க்காக வந்து நான் கண்டிப்பா போறேன், ஆனா அதுக்காக எனக்கு தமிழ் உணர்வு கிடையாது அப்படின்றது கிடையாது. இந்த மேட்ச் போய் ரசிச்சுட்டு வந்தா இதுக்கப்புறம் இன்னும் வந்து நானும் போராட்டத்துல கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க, அது வந்து கண்டிப்பா வந்து தட் மேக் சென்ஸ், அது வந்து நம்ம ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நீங்க எல்லாம் வந்து உள்ள ஸ்டேடியம்குள்ள போனவங்கலாம் தமிழ் உணர்வு இல்லாதவங்க, அவங்க எல்லாம் வந்து தப்பானவங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்படிப்பட்டவங்க நீங்க தப்பா சொல்றீங்க. அப்ப வெளியே வந்து நீங்க பஸ்ஸை உடைச்சவங்க, போலீஸ்காரங்களை அடிச்சவங்க, ரசிகர்கள் அடிச்சவங்கன்னா உங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? அப்ப நீங்க வந்து பண்றது ஒரு நியாயமான ப்ரொடெஸ்டே கிடையாது. அப்படின் போது உங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஐபிஎல்ல போய் பாத்துட்டு வந்தவங்களை பத்தி குறை சொல்றதுக்கு எந்த விதமான ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவேன். அமைதியான முறையில போராடி இருந்தீங்க அப்படின்னா ஒரு நியாயம், பட் பஸ்ஸை உடைச்சிருக்கீங்க, போலீஸ் அடிச்சிருக்கீங்க, தகாத வார்த்தையில யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின் போது இது வந்து ஒரு நியாயமான ஒரு ப்ரொடெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாருமே நான் சொல்ல, ஒரு சில பேர் இப்படி இறங்கியிருக்காங்க, கண்டிப்பா நிறைய பேர் நியாயமான வழியில வந்து அறவழியில வந்து போராடி இருக்காங்க. சோ அந்த வகையில இந்த வீடியோ மூலமா சொல்ல ஒரு விஷயம் இந்த என்னென்ன வீடியோஸ் நீங்க பாக்குறீங்களோ, யார் யார் தப்பு பண்ணாங்க தெரியுதோ, தலைவர்கள் யார் யாரெல்லாம் நீங்க லீட் பண்ணிக்கலோ, தயவு செய்து அவங்களை வந்து உங்களுடைய டீம்லயோ உங்களுக்கு கீழே தொண்டர்களா வச்சிருக்காதீங்க. அப்படி பண்றீங்கன்னா நீங்க பண்ற துரோகமா இருக்கும், உங்களை நம்பி மத்தவங்க வரமாட்டாங்க, கண்டிப்பா வரமாட்டாங்க, உங்களையே கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயமா இருக்கும். எப்படி வந்து நேற்று நான் வீடியோல சொன்னேன், நிறைய பேர் இந்த டிஜிட்டல் மீடியா அசோசியேஷன்ல பேசும்போது சிஎம் சிஎம் கூட உங்களை கண்டிக்கிறாங்களோ அவ்வளவு தெரியுமா, அதே மாதிரி நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ற எல்லாருமே நாங்க வந்து சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. ப்ரொடெஸ்ட் பண்ணீங்கன்னா நியாயமான வழியில பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் பின்னாடி ரெடியா இருக்காங்க அதுல வந்து ஜாயின் பண்றதுக்கு. ஆனா நீங்க வந்து தவறான வழியில யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணீங்க, உங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக யூஸ் பண்ணீங்க அப்படின்போது கண்டிப்பா வந்து எங்கேயுமே ஒரு ஹூப் இல்லாம தான் போயிடும். சோ எங்களுடைய நான் சொல்ல, நான் வந்து எந்த டீமை சார்ந்தோம்னா கிடையாது, நான் என்னை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, தலைவர்கள் தயவு செய்து தொண்டர்கள் வந்து நல்ல வழியில யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா அவங்க வந்து பெரிய உறுதுணையா இருப்பாங்க. சோ இந்த விஷயம் தான் நான் இந்த வீடியோ மூலமா ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அண்ட் தொண்டர்கள் தயவு செஞ்சு எதுக்காக போராடுங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒன்று போராட்டம் அப்படின்னா பஸ்ஸை உடைக்கணும், கல் அடிக்கணும், மற்றவன் அடிக்கணும், திட்டணுன்றத தாண்டி எதுக்காக பண்ணுங்க, என்ன விஷயம்? ஐபிஎல் கிட்ட போராடினது என்னன்னா உலகத்தோட அட்டென்ஷனை எடுத்துட்டு வர்றதுக்காக மட்டும்தான் அந்த போராடினது. இந்த மாதிரி என்னெல்லாம் போராட்டம் பண்றீங்களோ ஒரு அட்டென்ஷன் எடுத்துட்டு வருது. அடுத்தது ஓகே, ஐபிஎல் பிளேயர்ஸ் வந்து விளையாடக்கூடாது, தோனி வந்து விளையாடக்கூடாது, தோனி வந்து கருப்பு சட்டை போட்டுட்டு போகணும், ஐபிஎல் பிளேயர்ஸ் கருப்பு சட்டை போட்டு போனால் நிறைய பேர் வந்து நம்ம வந்து ஆர்டர் போறோம். பட் நம்ம யோசிக்கணும், நம்மளால நம்ம என்ன பண்றோம், மத்தவங்க நமக்காக என்ன பண்ணணும்னு சொல்லி. தோனின்றவர் வந்து ஒரு நியூட்ரலான பர்சன் போது, இன்னைக்கு என் கருப்பு சட்டை போட்டு விளையாடுறாங்கன்னா நாளைக்கு போயிட்டு அவர் பெங்களூர்ல போய் விளையாட வரும்போது அவர் எந்த முகத்தை வச்சு விளையாடுவார், அவருக்கு எப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் இருக்கும்? சோ தோனியை இங்க பிக்சர்க்குள்ள எடுத்துட்டு வராதிங்க, அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், மற்ற வேலைகளை செய்ய விடாதீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பல இடத்துல சொன்னாங்க, ஆர்ஜே பாலாஜி வந்து லைவ் கமெண்ட்ரி எங்க கொடுக்க கூடாது, அவரும் ஒரு தமிழர் தான், அவர் வந்து நிறைய சோசியல் சர்வீஸ் இருக்காரு, அவர் எப்படி போய் லைவ் கமெண்ட்ரி கொடுக்கலாம்? பல நேரத்துல வந்து நம்ம உணர்வை தாண்டி, தமிழ் உணர்வை தாண்டி ப்ரொஃபஷனல் எத்திக்னு ஒன்று இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கும் சில ஆஃபர்லாம் வந்தது ஐபிஎல்ல ஹோஸ்ட் பண்றதுக்கான, ஐபிஎல்லா இருக்கட்டும், ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறமா என்னோட டீமே சரி, நாங்கள் வந்து பெப்சி கோக் குடிக்கிறது கிடையாது, பெப்சி கோக் ரிலேட்டடான ஈவெண்ட் வந்தால் எடுக்கிறது கிடையாது, எங்களுக்கு எவ்வளோ ஈவெண்ட்ஸ் வந்தது எடுக்க, அது எங்களுடைய எத்திக்ஸ், எடுக்க மாட்டோன்றது, பப் ஈவெண்ட் எடுக்க மாட்டோம், இது மாதிரி பெப்சி கோக் ஈவெண்ட் எடுக்க மாட்டோம்னு சொல்லி. அது மாதிரி ரீசன்ட் டைம்ஸ்ல டேரக்டா ஐபிஎல் சம்மந்தப்பட்ட ஈவெண்ட்டா இருந்ததுன்னா கொஞ்சம் நாங்கள் யோசிக்கிறோம், எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா ஒரு காரணமே இல்லாமல் போராடுறோம் அப்படின் போது வந்து ஐபிஎலுக்கு தடை சொல்றவங்க ரைட்ஸ் நம்ம கிடையாது. பட் அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு முடிவு எடுக்கும். அந்த வகையில நீங்க வந்து இப்ப ஐபிஎல் சம்பந்தப்பட்ட பீப்பிள் வந்து நீங்க ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னா, அப்போ இந்த தமிழ் உணர்வுன்னு சொல்லி போராடுற எல்லாருக்கும் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க எல்லாருமே உங்க வேலையை விட்டுட்டு வந்து இப்ப இந்த தீர்வு வர வரைக்கும் வேலையை விட்டுட்டு அமைதியா இருக்க போறீங்க. நீங்க சப்போஸ் ஏதாவது இன்ஃபேக்ட் இப்ப நான் பேசுற பாதி விஷயங்கள் வந்து இன்னைக்கு பார்த்த ஒரு 2-3 வீடியோ ஆர்ஜே பாலாஜி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு, இன்னொரு வீடியோல வேற ஒருத்தர் கூட பேசியிருந்தாங்க, அதோட ஒரு கன்சாலிடேஷன் கூட நீங்க எடுத்துக்கலாம். என்னன்னா நீங்க பிரைவேட் கம்பெனியில ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், இல்ல சினிமா துறையா இருக்கலாம், இல்ல டிவி சேனல்ல இருக்கலாம், இல்ல ஈவெண்ட் சம்பந்தமா இருக்கலாம். நேற்று ஒரு நாள் போராடிட்டீங்க, நேற்று ஒரு நாள் ஐபிஎலுக்கு மத்தவங்க யாரும் போடான்னு சொல்ற, நீங்க காவிரி சம்பந்தமாவோ மத்த சம்பந்தமாவோ ரிசல்ட் வரவேற்கும், நீங்க எந்த வேலையுமே செய்ய போறது இல்லையா, நீங்க டிவி பார்க்க போறது கிடையாது, ஃபேமிலி கூட சந்தோஷமா இருக்க போறது இல்லையா, சிரிக்க போறது கிடையாதா, என்னைக்குமே சோகமா இருக்க போறீங்களா? கிடவே கிடையாது. நமக்கு போராட்டத்துக்குன்னு ஒரு டைம் இருக்கு, நமக்கு ஃபேமிலி டைம் ஒன்று இருக்கு, நம்ம ப்ரொஃபஷனல் டைம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த வகையில் சில பேருக்கு ப்ரொஃபஷன்னா இது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு போது அவங்க ப்ரொஃபஷனலாக பண்றாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்த ஐபிஎல் விஷயம் அப்படின்போது, ஐபிஎல் சம்பந்தமா முன்னாடி ஆர்ஜே பாலாஜி போட்டிருக்கவங்க சரி என்னைக்கோ கம்ப்ளீட் ஆயிட்டாரு, அது கமெண்டேட்டரா அப்படின்னு போது அவர் அந்த இடத்துல கமெண்ட்ரி கொடுத்திருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்னு ஒன்று இருக்கு, நான் ப்ரொஃபஷனலாக சில இடத்துல கமிட் ஆகிட்டுனா அதை பண்ணி ஆகும். ஆனால் அதையும் தாண்டி அவர் நேற்று பண்ணலை. நான் இன்ஃபேக்ட் நான் பார்த்த வீடியோவில் சொன்னார், நான் கமெண்ட்ரிக்கு நான் போகலை, கொஞ்சம் வருத்தத்தோடு தான் சொன்னார். ஏன்னா ஓகே அட்லீஸ்ட் நம்ம தமிழ் உணர்வு நிறைய பேர் போராடணும் போகலை அப்படின்னு சொல்லி. பட் அதுக்காக ஆனால் அவர் போயிருந்தாருன்னா அவர் தப்பாக பேசணும்னா அதுவும் தப்பு தான். ஏன்னா அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை நம்ம மதிக்கணும். ஸோ ப்ரொஃபஷன் வேற, இந்த உணர்வுன்றதெல்லாம் வேற. பட் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அது ஒதுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி ஐபிஎல் ஆகட்டும், பெப்சி கோக் ஆகட்டும், இப்போ நம்ம வந்து சுதாரிச்சிருக்கோம் அப்படின்போது எனக்கு வரும்போதே வந்து இல்லை இந்த ஈவெண்ட் பண்ணது கிடையாதுன்னு ஒதுக்கி வைக்கிறோம். பட் இதே எப்படிக்கோ கமிட் ஆகிட்டோம், அதுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்திருக்குன்னா அந்த இடத்துல ஒரு ப்ரொஃபஷனுக்கான நம்ம கொடுக்குற மரியாதை அந்த ஈவெண்ட்டை பண்ணணும். அந்த ஈவெண்ட் ஆகட்டும், இல்லை மீடியாவாக இருக்கட்டும், அது ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிஎல்ல போய் கவர் பண்ண சேனல்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம தப்பு சொல்லக்கூடாது.
நம்ம தப்பு சொல்லும்போது நம்ம நம்மளை பத்தி யோசிக்கணும், நம்ம எவ்வளவு ஒதுக்குறோம், இது மாதிரி போராட்டம் எவ்வளவு டைம் ஒதுக்குறோம், நம்ம வந்து ஃபேமிலி கூட சந்தோஷமா இல்லையா, நம்ம வேலையை நம்ம பாட்டுட்டு பண்ணல, நம்ம ஏன் மீடியாக்காரங்களை மட்டும் குறை சொல்லணும், இது மாதிரி ராஜ்ய பாலாஜி சம்பந்தமான மீடியா பர்சன்ஸ் இவங்க மட்டும் ஏன் அன்னைக்கு வேலை செய்யறாங்க, ஏன் வேலை செய்யாம இருக்காங்க, நம்ம ஏன்னா நம்ம மற்ற நேரத்துல நம்மளோட வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இது மூலமா என்னோட ரெக்வஸ்ட் ரெண்டு மூணு விஷயம், ஒண்ணு தலைவர்கள் தொண்டர்களை வந்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க, அண்ட் தொண்டர்கள் எதுக்காக போராடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க, அறவழையில போராடுங்க. மூணாவது, இந்த போராட்டம் நடக்கும்போது அவங்க வேலையை செய்யறவங்கள தப்பா பேசாதீங்க, அவங்கவுங்க ஏதோ ஒரு வகையில எங்கேயாவது கான்ட்ரிபியூட் பண்றாங்க, மேபின்னு ஐபிஎல் போய் பார்த்தவங்க அவங்க அதுக்கப்புறமா சோசியல் மீடியால ஆக்டிவா வந்து இது சம்பந்தமா ஷேர் பண்ணிருக்கலாம், இல்ல இன்னிலிருந்து நல்லா தீவிரமா போறாங்க. ஸோ அவங்கவுங்க அவங்களால எப்ப முடியுதோ அங்கங்க அவங்களோட பங்கு வந்து பங்களிப்பு கொடுக்குறாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு நாள் போராடுங்கன்றதாக நீங்க தான் உத்தமர்கள், நீங்க தான் தியாகிகள் அப்படின்றத மாதிரி யாருமே நினைக்காம போராடுறவங்களை மதிங்க. எப்பெல்லாம் அவங்க போராடுறாங்களோ லெட்ஸ் ரெஸ்பெக்ட் தேம். போராடாம வேற சூழ்நிலை அவங்க வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, ப்ரொஃபஷனல் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா அதையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். இதுதான் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது. ஹேஷ்டாக்ஸ் வந்து நல்லா பாப்புலர் ஆக்குங்க, இது மாதிரி ரிலீஸ் காவேரி, காவேரி இஷ்யூ, இது மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க நிறைய யூஸ் பண்ண யூஸ் பண்ண. அகைன் ஒரு முக்கியமான விஷயம் இந்த போராட்டங்கள் எதுக்காகனா எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய பேசுறோமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ஃபாஸ்டா கிடைக்கும்ன்றது தான். ஸோ நிறைய பேசுங்க, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நிறைய பேசுங்க, ஹேஷ்டாக ஷேர் பண்ணுங்க, அது கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ சோ மச். எம்சி தமிழரசன் உங்களிடம் வந்து விடைபெறுவது.